ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள அரசு பள்ளி கட்டிடத்தை சீரமைத்து தராமல் திமுக ஒன்றிய செயலாளர் மெத்தன போக்குடன் செயல்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பொன்னகரம் கிராமத்தில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளி கட்டிடம் ஆங்காங்கே சேதமடைந்து காணப்படுவதால் விபத்துகள் ஏற்படும் முன் புதிய கட்டிடம் கட்டித்தர உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மாணவர்களின் பெற்றோர்கள் விடிய அரசுக்கு கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். மேலும் பள்ளிக்கு புதிய கட்டிடம் கட்ட இடம் வழங்கியும் ஒப்பந்தம் எடுத்த திமுக ஒன்றிய செயலாளர் பணிகளை செய்யாமல் முறைகேட்டில் ஈடுபட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இங்கே வந்து ஏற்கனவே மரமாற்று வேலைக்கு பண்டு ஒதுக்குனதாகவே சொல்கிறாங்க. ஆனால் ஜெயபாலு திமுக ஒன்றிய செயலாளர் வந்து இதுவரைக்கும் இந்த வேலையை பார்க்கல. ஏன்னா பண்டு வந்திருக்குன்னு சொன்னாங்க, ஆனால் வந்து பண்டு எடுத்து வேலை பார்க்குறாரா பார்க்கலையா இல்லை அப்படியே பில்லு எடுக்காரா என்னங்கிறது தெரியல. ஆனால் வந்து அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்திலேருந்து ஏகப்பட்ட பண்டுகள் வருது. ஆனால் அந்த பண்டுகளை வந்து முறையாக பயன்படுத்தாமல் போலியான முறையில் வந்து நம்ம ஜெயபாலு வந்து நம்ம மேற்கு ஒன்றிய செயலாளர் அதாவது கடந்த சாயடி ஒன்றிய மேற்கு ஒன்றிய செயலாளர் வந்து ஒழுங்காக முறையான முறையில் வந்து எந்த வேலையும் செய்கிறது கிடையாது. அவ்வளோ வேலையும் கிடப்பில் போடுறது.